தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டினோம், கட்டி முடிச்சாச்சு, மருத்துவமனை வந்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரே மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கறத பேர் தான். அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும், ஏன் மீட்டெடுக்கணும்? ஏன்னா கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க. மொழி உரிமை, ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். கடந்த 5 வருஷத்துல தமிழ் மொழிக்கு, தமிழ் ஆராய்ச்சிக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க? 1 ரூபா கூட ஒதுக்கல, 0. ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்காங்க? 600 கோடி ரூபாய் அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, NEP-னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கை திட்டம். தாய்மார்களை கவனிங்க, நம்முடைய வீட்டுல இப்ப பசங்க 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, கரெக்டா? இப்போ இந்த NEP வந்துச்சுன்னா 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. குழந்தைங்க 5ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா? ஏன் இதை கொண்டு வராங்க? தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வராங்க. அதே போல நம்முடைய வரி நிதி உரிமை, நான் கேக்குறேன், இப்ப 10 நாளா திரு மோடி அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. நான் கேக்குறேன், இப்போ டிசம்பர் மாசம் சென்னையில மிகப்பெரிய புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும், மிக்ஜாம் புயல், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி இங்க தென்னகத்துல, தென் தமிழ்நாட்டுல, திருநெல்வேலியில, தூத்துக்குடி, அத்தனை மாவட்டங்களும் தண்ணீர்ல மூழ்கிச்சு. யாரும் வீட்டுல போய் ஒழிச்சுக்கல. முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நம்முடைய கழகத்தினர், அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினர்லாம் களத்துல இறங்கி மக்களோட மக்களா நின்று மக்கள் பணி செஞ்சோம். திரு மோடி அவர்கள் வந்தாராமா? வந்து எட்டி பார்த்தாரா? எட்டி பார்க்கல. யார அமைச்சாரு? ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமைச்சாங்க. அந்த அம்மா வந்து பார்த்துட்டு போய் நான் எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நிதி கொடுத்தா வேணும், இழப்பீடு கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட 37,000 கோடி, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். ஒன்றிய நிதியமைச்சர் பிரதமர்கிட்ட கேட்டார், ஒன்றிய பிரதமர்கிட்ட கேட்டார், தயவு செய்து 37,000 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு. ஏடிஎம் மிஷினா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க, திமிரா கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் உடனே, அம்மா நான் சொல்ல, நாங்க கேட்கல, எங்களுடைய ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான், எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை தான் திருப்பி கொடுங்க, எங்க மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நான் கேட்டேன். உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. டெல்லியில ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு, 1 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்புமா, அதுல 45 நிமிஷம் உதயநிதிக்கு பாடம், உதயநிதிக்கு மரியாதை தெரியல, உதயநிதி மரியாதையா பேச கத்துக்கோங்க அப்படின்னு எனக்கு பாடம் எடுத்தாங்க. நான் உடனே அடுத்த நாளே சொல்லிட்டேன், அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஏதாவது தப்பா பேசுறதா மன்னிச்சுக்கோங்க, நான் ஒண்ணும் உங்களுக்கு தப்பா ஒண்ணும் பேசல, மரியாதை குறைவா பேசல. நான் மீண்டும் கேட்கிறேன், மதிப்புக்குரிய நிதியமைச்சர், மாண்புமிகு உங்களுடைய தந்தையோட காசை நான் ஒண்ணும் கேட்கல அப்படின்னு நான் உடனே சொல்லிட்டேன். நான் இப்ப கேட்கிறேன், நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன், நாங்க கேட்ட காசை நீங்க கொடுத்தீங்களா? இது வரைக்கும் 1 ரூபா கூட ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கு திருப்பி வரலமா? இந்த 5 வருஷத்துல நம்முடைய தமிழ்நாடு மக்கள், நீங்க வரிப்பணமா ஒன்றிய அரசுக்கு 6,00,000 கோடி ரூபாய் கட்டியிருக்கீங்க. 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரி பணமா 6,00,000 கோடி கட்டியிருக்கோம். இதுக்கு பதிலா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுத்திருக்காங்க? வெறும் 1,50,000 கோடி. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறாங்க. இப்படி தமிழ்நாடை ஓர வஞ்சனை வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம வரி கட்டுறோம், ஒவ்வொருத்தரும் 1 ரூபா வரி கட்டினா நம்ம கட்டுறது 1 ரூபா வரி. ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாங்க? வெறும் 28 பைசா. அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், இனிமே திரு நரேந்திர மோடி அவர்கள், உங்க அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கின்றேன், திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர் கொஞ்ச நாளைக்கு தான் பிரதமர், அதுக்குள்ள மாறிடுவாரு. இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு செல்ல பேர் வைக்கணும், அது என்ன? திரு 28 பைசா.
மிஸ்டர் 28 பைசான் தான் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்க கூப்பிடணும். ஏன்னா நமக்கு அவர் திருப்பி கொடுக்கறது அவர் தான். அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் அவர் பேரு. அது மட்டும் இல்லம்மா, இப்படி எல்லாத்துலயும் மொழி உரிமை, வரி உரிமை, கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா. இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துச்சு, 15 வருஷமா நீட் தேர்வு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நுழைய விடவே இல்லை. முத்தமிழ்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு. 12 வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னாரு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு, நுழைவு தேர்வு அவங்க விடவே இல்லை. ஆனா அந்த அம்மையார் மறைந்த பிறகு, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு இந்த நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு அழுத்தத்தினால இந்த அடிமைகள் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற குழந்தை இருந்துச்சுமா, அந்த குழந்தை 1200 1176 மார்க் வாங்கிச்சு. ஆனாலும் அதால நீட் தேர்வுல தேர்வு ஆக முடியல. உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராட, உடனே நான் லெட்டர் எழுதி வச்சு இறந்து போயிடுச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு. அனிதா ஓட முடியலமா, 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க இந்த 8 வருஷத்துல மட்டும். நீட் தேர்வுக்கு பயந்து 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க. சென்ற வருஷம் சென்னை செங்கல்பட்டு குரோம்பேட்டையை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன், நல்லா படிக்கக்கூடிய பையன், ஆனா என்ன கோச்சிங் கிளாஸுக்கு போறதுக்கு காசு இல்ல. அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னுடைய மருத்துவ கனவு செதஞ்சிருச்சு, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி அவனும் கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஜெகதீசன் இறந்து அதுக்கு அடுத்த நாளே அவங்க அப்பா பேரு சந்திரகுமார், அவரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி பையன் இறந்துட்டான், என்ன தாங்க முடியல, என் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அப்பாவும் இறந்துட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்படி நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கோமா. இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால், நாம ஆட்சி அமைச்சா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் விலக்கு, நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்கி தரப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். இது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய மகன் நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரா? அது மட்டும் இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, 2014 ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 400 இருந்து 450 இருந்துச்சு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 500 கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்சிக்கு வந்தா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா 1 லிட்டர் பெட்ரோல் 75 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நம்மளுடைய தலைவர் செஞ்சு காட்டியிருக்கிறார். நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு திட்டத்தையும் செஞ்சு காட்டியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், 2021 நம்ம ஆட்சிக்கு வந்தோம், தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தோம், அப்ப எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப கோவிட் பெருந்தொற்று, 2வது பெருந்தொற்று, மோடி என்னமா பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணாரு? ஒரு நாள் டிவியில வந்து, எல்லாரும் வீட்டுல போய் அடைஞ்சுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க சொன்னாரா இல்லையா? ஏதாவது பண்ணாரா? ஊசி போடுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாரா? என்ன பண்ணாரு? ஒரு நாள் வீட்டை விட்டு எல்லாம் வெளில வாங்க, எல்லாம் மெழுகுவத்து விளக்கு பிடிங்க, எல்லாம் தட்டு எடுத்துட்டு வாங்க, எல்லாம் ஒளி எழுப்புங்க, அதை பார்த்து கோவிட் ஓடி ஒளிஞ்சு போயிடும் சொன்னாரா இல்லையாமா? ஆனா இத மருத்துவ ரீதியா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முதல்ல ஊசி, கோவிட் தடுப்பூசியை போட்டு, அது மட்டும் இல்ல அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல பிபிஇ கிட்ட போட்டுட்டு, முதல்ல இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நல்லா இருக்காங்களா, சுகமா இருக்காங்களா, அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலே போய் பார்த்த முதல் தைரியமான முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியாக கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும், கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான், நீங்க தான். மட்டும் இல்ல, நம்ம கடும் நிதி நெருக்கடியில வந்தோம். வந்தோடனே தலைவர் முதல் கையெழுத்து, 5 கையெழுத்து போட்டாரு. அதுல முதல் கையெழுத்து நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து என்ன? உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு தெரியும்,
மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டம். நான் ரெண்டு நாளா இந்த பக்கம் தான் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறேன், போற இடம் பாக்குறேன். அந்த பிங்க் பஸ் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து, கரெக்டாமா? இப்ப மகளிர் என்ன தெரியுமா சொல்றாங்க, அது பிங்க் பஸ் சொல்றது இல்ல, செல்லமா ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. அது உங்க மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு திட்டத்தை எவ்வளவு அழகா எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணுங்கிறது உங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன், இந்த மூணு வருஷத்துல மட்டும் 456 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. நான் உங்களும் கிண்டல் பண்ணல, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ அப்பதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அந்த வெற்றியை நீங்க தான் அந்த திட்டத்துக்கு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். நம்ம சீக்கிரம் வேலைக்கு, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் இருக்காது. பையனை குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சிருவாங்க, அமிச்சிட்டு வீட்டுல உட்காந்து இல்ல வேலைக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஐயோ பையன் வந்து காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனானே, சாப்பிடாம போனானே, வெறும் வயதில் போனானே, சாப்பிட்டானா, படிச்சானா, தூங்கிட்டானா, ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு. ஆனா இப்போ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நம்ம ஒரு திட்டம், இதுல 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில பள்ளிக்கு போனா முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டம். தினம் தினம் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு நம்முடைய பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்திட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன இன்னொரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 16 லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. செப்டம்பர் மாசத்திலிருந்து மாசம் மாசம் 1000 ரூபாய் ஒவ்வொருத்தருடைய மகளிருடைய வங்கி கணக்கு போய்கிட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கா இல்லையாமா? வந்துட்டு இருக்கா? சில பேருக்கு வரல, சில பேருக்கு வரல. ஆனா நான் இப்ப சொல்றேன், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை நான் செஞ்சு முடிப்பேன். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய வெங்கடேசன் அவர்கள் இன்னும் சொல்ல போனா சென்ற 5 வருடங்கள்ல சிறப்பாக செயல்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள் தான். அதனாலதான் மீண்டும் தலைவர் அவர்கள், அதனால்தான் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. எனவே அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, நான் பேசிட்டேன், நான் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்க, செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்கிறேன், தேர்தல் வாக்குறுதிகளை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க எல்லாம் அதை மனசுல வாங்கியிருப்பீங்க. ஆனா நான் ஒண்ணு கேக்குறது, எனக்கு அடுத்து தலைவர் ஒரு வாரத்துல வருவார், கண்டிப்பா உங்களை எல்லாம் சந்திப்பார். உங்களுடைய தன்னுடைய அரசு, நம்முடைய அரசனுடைய சாதனைகள், தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லுவார். தொகுதிக்கு போயிடுவார். ஆனா அடுத்து இங்க தொகுதியில இருந்து இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்க வேண்டும். நீங்க ஒவ்வொருத்தரும் 10 வாக்குக்கு நீங்க பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நீங்க பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட சேர்த்து வெங்கடேசன் அவர்களுடைய வாக்களிக்க வேண்டும். நம்முடைய சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்துல ஏன் வாக்களிச்சு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல அண்ணனை ஏன் ஜெயிக்க வைக்கணும்ன்ற பிரச்சாரத்தை நீங்க செய்யணும், செய்வீங்களா? நாம வருகின்ற வாக்கு June 3ஆம் தேதி என்ன நாள்? யார் நாள்? டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்? 100 பிறந்த நாள். இந்த நாடாளுமன்ற தேர்தல தமிழ்நாடு புதுச்சேரி 40-40 ஜெயிச்சு தலைவருடைய காலடியில் வைக்கிறது தான் நாம கலைஞருக்கு செய்யக்கூடிய ஒரே பரிசு. அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன்.
உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா கலைஞர் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல பாராளுமன்றத்துக்கு உங்களுடைய குரல்